அதில் ஸ்கிரிப்டிலே தேஜாவும் தான் இருந்துச்சு. என்னங்க இப்படி டைட்டில் தரீங்க, தமிழில் ஏதாவது டைட்டில் தர மாட்டீங்களான்னு. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டே நான் வந்து தேஜாவு வேண்டாம் வேறு ஏதாவது மாற்றுங்க. நமக்கு மெயினே ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு தான். ஃபஸ்ட்டு என்னோடய இது வந்து இம்ப்ரெஷன் ஸ்கிரிப்டு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இவர் டைரக்ஷன் பண்ணுவார்னு. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று ஒரு சென்டிமெண்ட்டாகவே எனக்கு நிறையா இட்டு கொடுத்தது புது டேரக்டர். எனி டைம் நான் கேட்பேன், அதுதான் அஃப்கோர்ஸ் லேட் நைட்டு தூங்குற நேரத்தில் கேட்க மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா படத்தையும் பயங்கரமாக விமர்சனம் செய்வார் அரவிந்த். நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து எல்லா படத்தையும் அவங்களோட ஐட்டுன்றனால அப்படி பார்ப்பாங்க. டி பிளாக் அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன், எப்படி நமக்கு காலேஜ் சப்ஜெக்ட் செட் ஆகும். வணக்கம், நான் விஜய் கார்த்தி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அருள்நிதி சார் கூட தான் இருக்கோம். அண்ட் ஃபார் தி மூவி தேஜாவு வித் டைரக்டர் அருள் சார். வணக்கம். படம் வந்து தேஜாவு அடுத்த உங்களோட படம், ஸோ அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட்டு, உங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸான படம் அப்படின்னா டி மாட்டி காமி, அப்புறம் வந்து டி பிளாக் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, தேஜாவு அடுத்து டைரி, இந்த டி அது ஏதாவது ராசி ஏதாவது இருக்கா? இல்லை அஜித் வி அப்படின்னு சொல்லுறீங்க. அது நான் வந்து இது நம்ம பிளான் பண்ணி இது பண்ணல. ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு டீலன்னு ஆரம்பித்தது தேஜாவு தான். அவர் நான் டைரி ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஸ்கிரிப்டு கொடுத்தாரு, அதில் ஸ்கிரிப்டிலே தேஜாவும் தான் இருந்துச்சு. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டே நான் வந்து தேஜாவு வேண்டாம் வேறு ஏதாவது மாற்றுங்க அப்படின்னு. ஸ்கிரிப்டை நான் வாங்கும் போது, என்னங்க இப்படி டைட்டில் தரீங்க, தமிழில் ஏதாவது டைட்டில் தர மாட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னதே அவர்கிட்ட. அப்போ நம்ம தமிழில் வைக்கணுன்றதே என் ஆசை. அதனால் ஸ்கிரிப்ட் வாங்கும் போது இதில் இருக்கும் போதே நான் அவரை கேட்டேன், இப்படி வச்சுருக்கீங்க? அப்போ கூட நான் நினச்சேன், சரி டைட்டில் படம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோன்னா அப்புறம் டைட்டில் மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அப்புறம் ஸ்கிரிப்ட் படித்து முடித்ததுக்கப்புறம், இது படமாக எனக்கு பிடிச்சதுக்கப்புறம், அந்த 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 ஸ்கிரிப்டை படிக்கும் போதே இதை விட ஹாப்டான டைட்டில் இதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வச்சா கூட அது கரெக்டாக இதில் உட்கார்ற நிறையா டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் இதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது ரெண்டாவது, எல்லோரும் ஃபஸ்ட் டைம் இதை தான் கேட்டோன்னே எல்லாருக்கும் இதுலேயே ஃபிக்ஸ் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எந்த டைட்டில் வந்தாலும் இதுக்கு இதாக இல்லை, இதுதான் ஆப்டா இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மீடியா பர்சனாக இருந்தீங்க, யூடியூபர் சரி. ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், ஃப்ரம் மீடியா பர்சன் டு டைரக்டர். மீடியாவுக்கும் முன்னாடி ஐடி, 2011 வரைக்கும் ஐடி, ஒரு 6 இயர்ஸ் ஐடி. தென் சினிமாக்குள்ளே நுழையணும், அது எப்படி நுழையணும்னு தெரியல, யார் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. அப்போது பிரதர் வந்து மீடியாவில் இருந்தார். ஸோ இதில் இருந்தால் ஈஸியாக கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றதுனால தென் ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னலிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஒரு சில நல்ல மீடியாஸ்லாம் ஒர்க் பண்ணேன், பேரலி லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன். லேர்ன் பண்ணிட்டே இருந்தால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2016 அந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும்னா டைம் எடுத்துச்சு. முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு, எங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்கார் மீடியாவில், அவர் மூலமாக இவரை மீட் பண்ணி ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அவர் படித்தோடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்டட். உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து அருள். ஆமாம், ஏன்னா அவர் படங்கள் எல்லாமே யூனிக்கான படங்கள் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட், அதாவது ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு வந்து சான்சஸ் கொடுத்துருக்காரு. மோர் தென் எனிங், அவர் ஸ்கிரிப்டு சூஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தது. அவரே வந்து சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்லாம் வந்து வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மௌனகுருலேருந்து இப்போ டி பிளாக் கடைசியாக வந்து ஒரு யூடியூபராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் படம் அவங்கள்ட்ட அமைஞ்சிருது. எப்படி உங்களுக்கு அது வந்து ஒரு பயமாக இருக்காதா, இவங்க எப்படி பண்ணுவாங்களோன்ற எல்லாருக்குமே ஒரு கட் ஃபீலிங் இருக்குது இந்த படம் கதை அதை பற்றி. பட் நீங்கள் எந்த ஒரு ஓகே இது ஓகே ஆடு ஒர்க் ஆகுன்ற எந்த ஒரு தைரியத்தில் ஒரு படத்துக்குள்ளே போவீங்க? நமக்கு மெயினே ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு தான். ஃபஸ்ட்டு என்னோடய இது வந்து இம்ப்ரெஷன் ஸ்கிரிப்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதை நம்ம படித்ததுக்கப்புறமோ இல்லை அவங்கக்கிட்ட நரேஷனாக கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளோட, அதுக்கப்புறம் அந்த படத்தில் நம்ம நிறையா விஷயங்கள் கேட்போம். ஒரு ஸ்கிரிப்டு படித்து முடித்தோடனே அந்த படம், நான் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், நான் அந்த கதையெல்லாம் முடித்தோடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க நமக்கு தர கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, நான் இன்ஃபேக்ட் நான் அரவிந்த்கிட்ட கூட நான் இந்த எனக்கு இவரை முன்னாடியே தெரியும், பட் இவர் டைரக்ஷன் பண்ணுவார்னு பண்ண வர போகிறாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் கதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ நல்ல கதை அவர் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நல்ல படமாக எடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டான டீம் நமக்கு ஃபார்ம் ஆச்சுனால ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை நல்ல படமாக வரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று ஒரு சென்டிமெண்ட்டாகவே எனக்கு நிறையா இட்டு கொடுத்தது புது டைரக்டர். ஸோ அதனால் அந்த இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஸ்டோரி சூசிங்களா வருது. இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூக்க வரப்ப கதை கேட்பாரு, அந்த தூக்கத்துல இருந்து எழுச்சிட்டாருன்னா கதை வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா அந்த கதையை கேட்கும்போது இப்படி அந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட் கதையை கேட்கும்போது? அப்படிலாம் கிடையாது, எப்போ வேணா என்கிட்ட கதை சொல்லலாம். லேட் நைட் கேட்க மாட்டேன் கன்ஃபார்மாக. ஆமாம், லேட் நைட்டு கேட்க மாட்டேன். அதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது, எனி டைம் நான் கேட்பேன். அதுதான் அஃப்கோர்ஸ் லேட் நைட்டு தூங்குற நேரத்தில் கேட்க மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எப்போ கூப்பிட்டாலும் கதை கேட்பேன். இதுக்கு தான் நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஒருத்தங்க மீட் பண்ணி கதை சொல்லணுன்னாங்கன்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அவங்களும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மீட் பண்ணி அந்த கதையை கேட்பேன். இப்போ மற்றபடி அதுக்காக வேறு எதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எதுவும் இது பண்ணது கிடையாது. இடம்லாம் கூட அப்போ எந்த இடம் ஃப்ரீயாக இருக்கோ என் வீட்டில் கேட்பேன், என் வீட்டில் கேட்க முடியலன்னா எங்கேயாவது காமன் பிளேஸில் கேட்போம், அந்த மாதிரி தான். ஓகே, புதுசாக யாரும் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி போலீஸ்னா வந்து ஆறாவது சினத்தில் பண்ணியிருக்கேன், நாலு போலீஸ்லேயும் பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஐபிஎஸ் ரோல் வேறு. ஸோ இதுக்கு எதாவது ப்ரிப்பரேஷன் ஏதாவது? ப்ரிப்பரேஷன் அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவருக்கு ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி டி பிளாக் பண்ணனால நல்லா வெயிட்டு லூஸ் பண்ணியிருந்தேன், அதில் அந்த காலேஜ் ரோல்ன்றதுனால. இதுக்கு வந்து அவர் வந்து மெச்சூர்டாக வேணும், ஸோ மீசெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னும் போது வெயிட் குறைக்கணுமோ ஏற்றணுமோன்னு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. காஸ்டியூம்ஸில் தான் அதை டிசைட் பண்ணோம். டி பிளாக் அளவுக்கு கண்டிப்பாக அதில் ஒல்லியாலாம் இருக்க மாட்டேன், பட் அந்த கேரக்டருக்கு தேவையான மாதிரியான ஒரு லுக்கில் இருப்பேன். எனக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா சும்மா கிண்டலுக்கு சொன்னேன், என்னன்னா இவர் எல்லா படத்தையும் பயங்கரமா விமர்சனம் செய்வார். அது மீடியாவில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, அரவிந்த் நம்ம பக்கத்தில் உட்காந்து எல்லா படத்தையும் கலாய்ச்சிருக்காப்லையே அப்படின்னு. நான் அப்போ கூட கேட்டேன், என் படம் அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட கேட்டிருக்கேன். அப்புறம் வந்து நானே ஒரு இவரை ப்ளஸ் ஷோவில் தான் நிறையா பார்த்துருக்கேன். என் படம் ஏதாவது அவருக்கு பிடிச்சிருந்தா நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு போவார், பேசலாம் மாட்டோம், தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு போவார். கொஞ்சம் சுமாராக தான் கொஞ்சம் தான் ஸ்மைல் பண்ணுவார். சில நேரம் சிரிக்காமலாம் போயிருவார், சிரிக்காமலாம் போகிறது அப்படின்னு. அந்த எமோஷன், அந்த மூணு எமோஷனில் எந்த எமோஷனில் இது இருக்கும் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்டே படித்தேன். இருங்க, உங்கள் ஸ்கிரிப்ட் நான் படிக்கிறல்ல படிச்சுட்டு, ஆனால் படித்தோடனே பிடிச்சிருச்சு. அதனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் எந்த படத்தையுமே வந்து யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ ஹர்ட் பண்ணுற மாதிரியோலாம் எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ண கிடையாது. அவர் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால அதே மாதிரி நேர்மையான விமர்சனம் அவர் படத்துக்கும் அமையும். அது எல்லாமே மைண்டில் வச்சு தான் பண்ணேன். ஏன்னா இப்போ நான் இத்தனை நாள் நான் அவங்க கூடவே இருந்திருக்கேன். அப்போது ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நான் அவங்கள ஃபேஸ் பண்ணோம்ல. இப்போ இவர் சொன்னால் அவங்களே கேட்பாங்க, எப்பா நீ எத்தனை படம் எங்கள் கூட வந்து பண்ணியிருக்கேன், நீ என்ன இப்போ இப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஒரு இது எப்பயுமே இருந்திருக்கு, மைண்டில் இருந்திருக்கு. அது கண்டிப்பாக வராதுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு சில பேர் நீங்க பாக்குறோம் நம்ம அது பர்பஸ்ஃபுல்லா பண்ணும்போது நம்ம சிலது ஒண்ணும் பண்ண முடியாது. அது டெஃபினட்டா இருக்கும். இப்ப டி பிளாக் வந்து விஜய் இன்டர்வியூ பண்ணிருந்தோம். அப்ப வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க, சார் வந்து ஃபுல் ஃபன்னு தான், கதிர் கூட அவ்வளவு காமெடி பண்ண மாட்டாரு, அருள்நிதி தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. கதிர் சூப்பரா காமெடி பண்ணுவாப்ல, கவுண்டர் கலக்கிறாப்ல. ரெண்டு பேருமே உங்களதான் வந்து ஐயா பாக்குறாங்க. அவங்களோட ஹைட்ன்றனால அப்படி பாப்பாங்க. இப்ப வந்து இதுக்கு முதலான படத்துல இருக்கும் காலேஜ் ரோல் பண்ணா கூட நீங்க வந்து சின்ன பையன் மாதிரி எங்க இருக்கீங்க. இப்போ போலீஸ் கேட்ட அப்படியே வந்து அந்த ஒரு விடுக்கோட இதுவா இருக்கீங்க.
ஸோ அது உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ரெண்டு விதமான ஒரு இதுமே கேரக்டருமே செட் ஆகுது. அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா நம்ம வந்து இந்தந்த ரோல்ஸ்லாம் பண்ணலாம் இருக்கு, நம்ம உடம்புவாக இருக்கட்டும் ஃபேஸாக இருக்கட்டும் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா, இல்லை எந்தெந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதாவது மைண்ட் இருக்கு கேரக்டர்ஸ்? இல்லை அது செட் ஆகுதுன்னு டேரக்டர்ஸ் நம்மளால தான் அந்த ரெண்டு கதையும் வந்துச்சு. டி பிளாக் அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன், எப்படி நமக்கு காலேஜ் சப்ஜெக்ட் செட் ஆகும், ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி மௌன குரூப் பண்ணேன், அப்போ அதுக்கு அந்த ஏஜ் அதுக்கு மேட்ச் ஆச்சு அந்த சின்ன பையன்ற இது. இப்போ நம்ம இதுக்கு எப்படா நமக்கு காலேஜ் லுக்கு செட் ஆகணும் போது அதுக்கு ட்ரைனிங் எடுத்து ஒரு 7-8 கிலோ குறைச்சேன் டி பிளாக்குக்கு. ஸோ அது அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டபிள் மாதிரி வச்சு பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த காலேஜ் லுக்கு கொண்டு வந்தோம். இப்போ இந்த படத்துக்கு நான் ஐ திங்க் என் ஏஜே இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அதுக்கான அதுக்கப்புறம் வந்து அவர் டைரக்டரும் வந்துட்டு அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கேரக்டரே மெச்சூர்டுன்றதுனால அதுக்கு ஒரு இது கிடச்சி. இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ மூர்க்கன் இது அஜ்விச்சோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கௌதம் ராஜ் ராட்சசி டைரக்டர் அவரோட பண்ண போகிற படத்துக்கு வந்து இப்போ இந்த கெட்டப்லாம் அந்த படத்துக்கு தான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு கம்ப்ளீட்டாக அது பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு முயற்சியாக இருக்கும். Thanks.